கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் 9 முதல் 12 வகுப்பு வரை 504 மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளை நடத்தலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்கு எமது செய்தியாளர் சுந்தரம் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுந்தரம், விரிவா பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் 9 முதல் 12 வகுப்பு வரை 504 மாணவர்கள் நேரடி வகுப்புகளை நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள ஒரு பள்ளி வளாகத்தில் கடந்த ஜூலை மாதம் நடந்த போராட்டத்தின் மாணவி தீமதி இறப்பை அடுத்து நடந்த போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் பள்ளியில் உள்ள பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டது. இதையடுத்து பள்ளியும் மூடப்பட்டது. தற்போது பள்ளி வளாகம் முழுவதும் சீரமைக்கப்பட்டு விட்டதால் பள்ளியை மீண்டும் திறக்க அனுமதி அளிக்கும்படி அதுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கும்படி பள்ளியை சேர்ந்த நிர்வாகி லதா கல்வி அறிக்கையுடைய சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பள்ளியை மீண்டும் திறப்பதற்கு அனுமதிக்கலாமா என்பது குறித்து தெளிவான ஒரு அறிக்கையை அளிக்கும்படி அரசுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதி சுரேஷ்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் தாக்கப்பட்ட அறிக்கையில் நீதிமன்ற உத்தரவின்படி செயல்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தலைமை குற்றவாளிகள் வழக்கறிஞர் ஆஜராகி வாதிடும் போது மாணவி மரணம் குறித்து புலன் விசாரணை இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை என்பதால் சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஏ பிளாக் கட்டிடம் விசாரணைக்கு தேவைப்படலாம் எனவும் அவர் அந்த விசாரணை போது தெரிவித்திருந்தார். அதற்கு பள்ளி நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முழு வளாகமும் சீரமைக்கப்பட்டு விட்டதாகவும் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பாக தெரிவித்தார். மேலும் மகளிர் ஆணையம் விசாரித்து அதில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கப்பட்ட அறிக்கையில் புலன் விசாரணையில் குறைபாடுகள் இருப்பதால் முழுமையாக விசாரணை முடியும் வரை பள்ளியை திறக்க அனுமதிக்க கூடாது எனவும் மாணவியின் தந்தை தரப்பு வழக்கறிஞரும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடியை தாமாக முன்வந்து எதிர்மனதாக கேட்ட நீதிபதி குறிப்பிட்ட அந்த கட்டிடம் புலன் விசாரணைக்கு தேவைப்படுகிறதா என்பது குறித்தும் புலன் விசாரணை எப்போது முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் அது குறித்த அறிக்கையை இன்று, அதாவது நவம்பர் 30 அளிக்கும்படி உத்தரவிட்டிருந்தார். அதனையடுத்து இன்று நடைபெற்ற அந்த பள்ளியை திறப்பது தொடர்பாக நடந்த வழக்கின் விசாரணையை நிறைவடைந்து கள்ளக்குறிச்சி கனியமூர் பள்ளியில் உள்ள 9 முதல் 12 வகுப்பு வரை உள்ள 504 மாணவர்கள் நேரடி வகுப்புகளை நடத்தலாம் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் சோதனை அடிப்படையில் 1 மாத காலத்திற்கு நேரடி வகுப்புகளை நடத்த சென்னை உயர்நீதிமன்றமும் அனுமதித்திருந்தது. மேலும் ECR பள்ளி மற்றும் சக்தி பள்ளி ஆகியவற்றை டிசம்பர் 5 முதல் நேரடி வகுப்புகளை நடத்தலாம் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் 1 மாதத்திற்கு மீண்டும் நீதிமன்றம் அப்போதைய நிலையை ஆராய்ந்து அது குறித்து நடவடிக்கை அடுத்த கட்டமாக முன்னெடுக்கும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் பிறப்பித்திருந்தார். மேலும் பொதுத் தேர்வை எதிர்நோக்கியுள்ள மாணவர்கள் நலனின் கருத்தில் கொண்டுதான் இந்த உத்தரவை தாங்கள் பிறப்பிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் பள்ளி காவல்துறை மாவட்ட நிர்வாகம் தரப்பில் பள்ளியை திறக்க ஆட்சேபனை ஏதும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டதனால் ஆனாலும் மழலைகள் மற்றும் மாணவர்களின் நலனில் இந்த நீதிமன்றம் அக்கறை கொள்ளுகிறது என்ப கருத்தையும் அவர் முன்வைத்தார். மேலும் ஏ மற்றும் பி பிளாக்குகளை பயன்படுத்தலாம் எனவும் சி வைப்பில் மிகவும் சேதமடைந்த சி மற்றும் டி பிளாக்குகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். மேலும் ஏ பிளாக்கில் விடுதி இயங்கி வந்த 3வது மாடியையும் பயன்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாது எல்கேஜி முதல் 8வது வரை நேரடி வகுப்புகளை நடத்துவது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் பதிவிட்டிருந்தார். அது மட்டுமல்லாது விடுதி உள்ள தளத்தை மாவட்ட நிர்வாகம் சீல் வைக்க வேண்டும், அனுமதி அளித்து உரிய முடிவை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வழக்கின் விசாரணையை பெருமளவு முடிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய 3 மாதம் தேவைப்படும், பள்ளியை திறக்க ஆட்சேபனை இல்லை, பள்ளியை முழுமையாக திறப்பது குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கலாம் எனவும் சிபிஐ தரப்பில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டது. 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளை தொடங்க அனுமதிக்க வேண்டும். 5 நாட்களில் அரையாண்டு தேர்வு நடக்க இருப்பதால் பள்ளி மூடப்பட்டதால் மாணவர்கள் எண்ணிக்கை 3500 to 1500 குறைந்துள்ளது எனவும் லதா கல்வி அறக்கட்டளை சார்பாக அந்த ஒரு வாதத்தை எடுக்க வைக்கப்பட்டது.
மேலும் மாணவியின் மரணத்தை தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தால் சேதமடைந்த பள்ளி முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளதால் பள்ளியை திறக்க அனுமதிக்க அந்த அறக்கட்டளை சார்பாகவும் தொடரப்பட்டிருந்தது. இந்த அனுமதி பெறாமல் விடுதியை இயக்கிய பள்ளியை திறக்க அனுமதிக்க கூடாது என்றும் மாணவியின் பெற்றோர் தரப்பில் எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். மேலும் அப்போது குறுக்கிட்ட இடையீட்டு மனுதானது பள்ளியை அரசு ஏற்று நடத்த வேண்டும் எனவும் இடையீட்டு மனுவில் ஒரு மனுதாரர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து நீதிமன்றம் கூடுதல் பாதுகாப்பு வழங்குவது குறித்து பள்ளியுடன் ஆலோசனை நடத்தி அதற்கான தொகையை பெற்று காவல்துறை பாதுகாப்புக்கு வழங்கலாம் எனவும் நீதிபதி தங்களுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தை வளாக பாதுகாப்பில் ஈடுபடுத்துவது குறித்து பள்ளி நிர்வாகம் முடிவெடுக்கலாம் என நீதிபதி தெரிவித்து வழக்கின் விசாரணையை அடுத்த ஆண்டு வரும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ஜெயா, மூடப்பட்டிருந்த கனியாமூர் பள்ளியை மீண்டும் திறக்கலாம் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்த விரிவான தகவலுக்கு நன்றி சுந்தரம்.